வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிவகங்கை மாவட்டத்தில் மகளிர் தொழில் முனைவோருக்கு நாளை சிறப்பு தொழில் முனைவோர் திட்ட முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 33 மாத ஆட்சி காலத்தில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக 865,000 கோடி முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் இதன் மூலம் ஏறத்தாழ 30,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 11,48,00,000 பான் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்று மக்களவையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக விசிக இடையே வருகின்ற பிப்ரவரி 12 பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார நிலை குறித்து மக்களவையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்தார். பெண்களின் சுயசார்பு பொருளாதாரத்தை உறுதி செய்வதிலும் அவர்களின் வளர்ச்சியிலும் நமது திராவிட மாடல் அரசு என்றென்றும் உறுதியுடன் செயல்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நாளை தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு கூடுதலாக தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னையில் இயக்கப்பட உள்ள ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்களின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தை அமாவாசை மற்றும் வார விடுமுறை தினங்களை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் பல்வேறு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் கருப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார். கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வங்கிகளில் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மேலும் 6.5% நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டான்செட் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற பிப்ரவரி 12 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்கொள்ள உள்ள யாத்திரைக்கு அனுமதி அளிக்க கோரி அக்கட்சியினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேற்று மனு அளித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் 2,544 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23,259 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநகர போக்குவரத்து பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின் இயக்க வேண்டும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசு பள்ளிக்கு மீண்டும் பூர்ணம் அம்மாள் அவர்கள் 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வழங்கியுள்ளார். சென்னையில் தாம்பரம், போரூர், சூரப்பேடு ஆகிய 3 இடங்களில் ஆம்னி பேருந்துகள் நின்று செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று முதல் வருகின்ற பிப்ரவரி 10 வரை பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு வருகின்ற 15 வழங்கப்படும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. TNPSC குரூப் 4 தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் சார்பில் சென்னையில் வருகின்ற பிப்ரவரி 11 தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழக அரசுடன் போக்குவரத்து சங்கத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வருகின்ற 21 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 46,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.